நாம் தமிழர் தலைவர் தந்த தமிழ் கொடை நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த மண்ணின் மகள் உங்கள் பிள்ளை வேட்பாளர் மேனகா அவர்கள் உங்களோடு அனைவருக்கும் வணக்கம். பெரியார் மண்ணில் பெண்ணியும் பேசக்கூடிய இந்த இடத்துல ஒரு பெண்ணாக நான் வந்து இந்த காலத்தில் நின்றுட்டு இருக்கேன். நிறையா பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி இந்த இடத்துல நான் நிற்கிறேன். அப்படின்னா மாற்றம் வேணும், அந்த மாற்றம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான், அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் அப்படின்ற ஒரு புரிதலோடு இந்த இடத்துல வந்து நிற்கிறேங்க. மாற்றம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும், ஏன்னா காலத்தில் நான் இருந்துட்டு இருக்கேன். அந்த மாற்று விவசாய சின்னம் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்த தலைமுறை வாழ தகுதியான ஒரு மாநகரமாக இந்த ஈரோடு மாநகரத்தை மாற்றி அமைச்சு கொடுத்துட்டு போகிறது ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கடமை. அதுக்காக விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி. தலைவர் தந்த தமிழ் கொடை, தமிழ் தேசியத்தின் ஒற்றை நம்பிக்கை, அண்ணன் செங்கமலம் சீமான் அவர்கள் உங்களோடு. எங்களின் உணர்வோடும் உயிரோடும் கலந்து வாழுகின்ற என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்று எங்களுக்கு கற்பித்த எங்களின் மொழி ஞாயிறு தேவேனைய பாவாணரவனுடைய புரட்சி மொழிக்கேற்ப தமிழ் மீட்சியுறவும் தமிழ் இனம் எழுச்சியுறவும் மண்காக்கவும் மண்ணின் மானம் காக்கவும் என்னோடு இணைந்து என் தோளுக்கு வலிமையாக துணை நின்று தொடர்ச்சியாக களத்திலே போராடி வருகிற என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்களே, இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். அது ஒன்றும் இல்லை, புரட்சி தீயை பற்றவைங்கன்னா பக்கத்தில் நம்ம சொல்றோம் செய்யறோம். ஈரோட்டு கிழக்கில் தொடங்கிய இடைத்தேர்தல் என்னும் திருவிழா இன்னும் சற்று நேரத்தில் முடிவுக்கு வர இருக்கிறது. நமக்கு இடையூறுகள் செய்தாலும் சிறப்புற நமக்கு பாதுகாப்பு பணியை வழங்கிய நம்முடைய மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரிகள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய அன்பும் நன்றியும் வணக்கமும். நீங்கள் பெருமையுடனும் மதிப்புடனும் மகிழ்வுடனும் வாழ்வதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது, நாம் தமிழர் கட்சி அரசமைப்பது ஒன்று தான் இருக்கிறது. அதற்காக உங்களுடைய மதிப்புமிக்க வாக்கையும் எங்களுக்கு அஞ்சல் வழியாக அனுப்பி இந்த இடைத்தேர்தல் மட்டுமல்ல எத்தனை தேர்தல் வந்தாலும் நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும்.
என இந்திய பாதுகாப்பு பணியில் பணியாற்றுகிற என் உயிருக்கினிய உடன் பிறந்தார்கள் அனைவரும் எனக்குத்தான் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள், இனியும் செலுத்துவார்கள். என்னென்ன நடக்குது என்கிற செய்தியை என்னுடைய தம்பி தங்கைகள் எனக்கு அனுப்பி கொண்டே இருந்தார்கள். அதிலே ஒரு தம்பி குரல் செய்தி அனுப்பியிருக்கிறார் இன்னொரு தம்பிக்கு, அந்த தம்பி எனக்கு அனுப்பினார். என்ன செய்தி? நீங்க கை சின்னத்தை தவிர எந்த சின்னத்துக்கு அனுப்பினாலும் அதில் அந்த சத்தத்தை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம், வேற சின்னத்துக்கு போட்டிங்கன்னா. அப்பெல்லாம் ஒரு சத்தம் வராது, எந்த பொத்தான அனுப்பினாலும் ஒரே சத்தம் தான் வரும். நீங்க விவசாயி அனுப்புங்க, விவசாய சின்னத்தை அழுத்துங்க, அதே சத்தம் தான் வரும். கை சின்னத்தை அழுத்துனீங்க வச்சுங்க, அமைதியா இருந்தாலும் இருந்துடும். ரெட்டலை அனுப்பினாலும் ரொம்ப அமைதியா இருந்தாலும் இருந்துடும். ஏன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி இங்க நின்று வாக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு, இவர் அப்படி தூங்கி தூங்கி விழுந்துகிட்டு இருக்காரு. அன்னைக்கு தானு கேட்டால் யார் வந்து பக்கத்தில் வாக்கு கேட்டாலும் அவர் தூங்கி விழுகிறாருன்னு. இப்போ நீங்கள் அவரை சட்டசபைக்கு அனுப்புனீங்கன்னு வச்சுங்க, அப்படி பாய் தலைவாணியோட போயிடுவார். அவங்க பேசிக்கிட்டு இருப்பான், படுத்துருப்பான், பக்கத்தில் தட்டி தட்டி எழுப்பணும். ஒரு தடவைலாம் யாரோ அம்மா ஜெயலலிதா ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் படுத்துங்கிட்டாரு, கை தட்டும் போது படக்கு நின்றுச்சு, அவரும் தட்டுறாரு, எதுக்கு தட்டுறாரு எந்த. அப்படி ஆட்களை தேர்வு செஞ்சிடாதீங்க, தயவு செய்து தேர்வு செஞ்சிடாதீங்க. இரண்டு முறை அவருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க ஐயா தென்னரசு அவர்களுக்கு, ஒரு நன்மையும் ஒரு பலனையும் நீங்கள் அனுபவிக்கல. அதனால் ஆட்டத்திலிருந்து அவரை விளக்கிருங்க. அப்புறம் ஐயா ஈவிகேசி இளங்கோவன், தம்பி உதயநிதி ஏதோ வாக்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு, இவர் கையை உயர்த்துறதுக்கு போய் ரெட்டை இலக்கி இப்படி காட்டிக்கிட்டாரு. கடைசியாக இப்போ மறந்துக்கு அப்புறம் அவர் சின்னமே அவருக்கு நினைவில் இல்லை. கீழே என் பங்காளியினுடைய குரல் செய்தி, யார் மைண்ட் வாய்ஸ் என் பங்காளி வடிவேலோடது, ஐயோ அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. இதெல்லாம் இந்த மாதிரி குழப்பங்களை ஏற்படுத்துவார்கள். நீங்கள் விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்தினால் அது செல்லாத வாக்காகும் என்று வீடு வீடுக்கு ஒரு பரப்புரை. ஆம், செல்லாத வாக்காகும் ரெட்டலைக்கு கை சின்னத்துக்கும். விவசாயிக்கு செலுத்தினால் விவசாயிக்கு செல்லும் வாக்காகும், இந்த கை சின்னத்திற்கும் இரட்டலைக்கும் செல்லாத வாக்காகும். அதனால தயவு செய்து நீங்க விவசாயிக்கு போடுங்க. ரெண்டு இலை இருக்கு, எங்கள்கிட்ட ரெண்டு கரும்பு இருக்கு. இலையை ஆடு தான் திங்கி, நீங்க திங்க முடியாது. நீங்க பொங்கலுக்கு கரும்புக்கு தான் அடிச்சுக்கிறீங்க, இந்த கரும்போட வாரம் நாங்க. தயவு செய்து போடுங்க. எங்களை ஒரு கம்மங்கிறதோட, ஒரு கேப்பக்கிறதோட, ஒரு நெல்லோட எங்கள் விவசாயியை தந்திருக்கலாம், ஆனால் ஏன் கரும்போட தந்தான்? கரும்பை உடம்பை கரும்பின் உடம்பை கசக்கி பிழிந்தாலும் இனிப்பான சாறை தருவதை போல நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், நீங்கள் எவ்வளவு எங்களை வருத்தினாலும் பொருள்படுத்தாத இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக உழைப்போம் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவே கரும்போடு எங்கள் விவசாய சின்னம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு என் இன மக்கள் வாக்கு தர வேண்டும். ஒரு தானியில நம்ம கூட்டத்தை சேர்ந்த ஒருவர், தன்மானமிக்க இனமானமிக்க கூட்டத்தை சேர்ந்த ஒருவர் எழுதியிருக்கிறார், ஈரோட்டு இடைத்தேர்தலில் வானிலை அறிக்கை அவர் போட்டுக்கிறது. இந்த வானிலை அறிக்கை என்ன? ஈரோட்டு கிழக்கில் எங்கு பார்த்தாலும் கடும் சூறாவளி, எல்லா புயலும் அங்குதான் மையம் கொண்டிருக்கிறது, வரலாறுகாராத பணமழை கொட்டுகிறது, மக்கள் அதில் மகிழ்ச்சியுடன் அணைந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று. ஆனால் இன்னும் 3 ஆண்டுகள் கடும் வறட்சி நிலவும் என்று போட்டு ஒவ்வொருத்தரும் பாருங்க, எவ்வளவு தகுதியான ஆட்கள் பாருங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து காலையில் வாக்கு கேட்குறாங்க. நாம ஒலிம்பியா போட்டியை ரொம்ப சிறப்பாக நடத்தி எல்லாரும் நம்மளை பாராட்டினாங்க, அதை நீங்க பார்த்துருப்பீங்க. ஆக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களோ
அதாவது ஆளுகிற அதிமுக கட்சியாக இருந்தாலும் அதனோடு கூட்டணி வைத்திருக்கிற காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளும் அதிமுக கட்சியானாலும் சரி, இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் பேசிக்கொண்டு இருப்பதான் ரொம்ப சரி. அடிக்கடி சொல்கிறீர்களே என்னை நம்பர் ஒன் என்று சொல்கிறார்கள் என்று, இப்படி பேசுவதில் இந்தியாவிலே நீங்கள் தான் நம்பர் ஒன் என்று எல்லோரும் இல்லை நாங்களும் சேர்ந்தே சொல்கிறோம். ஆளுகிற கட்சி எதுனே தெரியல. இது இது ஒரு கொடுமை. என் அன்பிற்குரிய மக்களின் அருமை உடன்பிறந்தார்கள், எங்களுக்குத்தான் இந்த கடமை கையளிக்கப்பட்டிருக்கிறதா? எங்களுக்கு மட்டும்தான் இந்த பொறுப்பு கையளிக்கப்பட்டிருக்கிறதா? மாற்றத்தை கொண்டு வர ஒரு ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையுமான நிர்வாகத்தை கொண்டு வர, மண்ணை காக்க மக்களின் வளத்தை காக்க, எதிர்கால தமிழ் பிள்ளைகளின் நலத்தை காக்க எங்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்குமான பொறுப்பும் கடமையும் என்பதை உணர்ந்து நாம் இந்த தேர்தலை அணுக வேண்டும். வாக்கு என்பது மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாட்டில் வாழ்கிற குடிமக்களின் கடைசி கருவி, ஒரு வலிமை மிக்க ஆயுதம் அது. அதை அநீதிக்கு எதிராக அந்த ஆயுதத்தை பயன்படுத்துவோம் எவனோ அவனை ஆகச் சிறந்த குடிமகனாக இருக்க முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து நிற்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்கிறார்கள், அவனே உண்மையான புனித போராளி என்கிறார்கள். அப்படி நின்ற ஒரு மகன்தான் என்னுடைய அண்ணன் பழனி பாபா அவர்கள். ஒரு பழனி பாபா நமக்கு போதவில்லை, ஒவ்வொருவரும் அவரை போல புரட்சியாளனாக பழனி பாபாக மாற வேண்டும். அவர் வழியில் வந்தவன் தான் இந்த எளிய மகன். படிக்கிற காலங்களில் இளையான்குடியில் என் ஊரில் வந்து அவர் பேசுகிறார் என்றால், உங்களைப் போல அந்த கூட்டத்தில் நிற்கிறவர்களைப் போல நானும் என் நண்பர்களும் நின்று அவர் பேச்சை கேட்டவனில் நானும் ஒருவன். தமிழக வீதிகளில் இன்றைக்கு அதிகமாக பழனி பாபாவை பேசுகிற ஒரு மகன் நான் மட்டும்தான் இருக்கிறேன். இஸ்லாமிய இயக்கங்கள் அதன் அரசியல் தலைவர்கள் பேச மாட்டார்கள். ஏன்? ஏன்? மானமுள்ள ஒரு தமிழன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போடுவானா என்று கேட்ட ஒரு மகன் என் அண்ணன் பழனி பாபா. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் அவர்கள் கூட இருந்து அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறதால் இவரை பற்றி பேசினால் அவர்கள் வருத்தப்படுவார்கள் என்று பழனி பாபா என்ற வார்த்தையை தொடமாட்டார். இது நன்கு விளங்கிக்கணும். நீங்க அவர் தெளிவாக விளங்கப்படுத்தினார். என் அன்புக்குரிய சொந்தங்களே, ஒரு முறை கூட இஸ்லாமிய மக்களிடத்திலே பேசுவார், ஒரு முறை கூட என் அருமை இஸ்லாமிய சொந்தங்களே என்ற வார்த்தையை பதிவு செய்ததே இல்லை, என் அரும் தமிழ் மக்களே என்றுதான் பேசியிருக்கிறார். நீங்கள் சாதி மதமாக பிரிந்து நின்றீர்கள் என்றால் அச்சுறுத்தப்படுவீர்கள். ஆனால் மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்ற முழக்கத்தை நமக்கு முன்வைத்தவன் பழனி பாபா தான். எனவே என் அன்பிற்குரிய மக்கள், தமிழர்கள் நீங்கள் தான் கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிறீர்கள், தமிழர்கள் நீங்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறீர்கள். மார்க்கம் மதம் எல்லாம் மாறிக்கொள்ளக்கூடியது, ஆனால் மொழியும் இனமும் ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை மாறிக்கொள்ள முடியாதது. இனம்தான் நம் அடையாளம். உலகத்தில் எந்த நாட்டிற்கு போனாலும் நாம் இஸ்லாமியன் என்று அறிமுகப்படுத்துவதில்லை, ஐ ஆம் கிறிஸ்டின் என்று அறிமுகப்படுத்துவதில்லை, ஐ ஆம் இங்கிலீஷ் என்றுதான் அறிமுகப்படுத்துவான், ஐ ஆம் பிரெஞ்சு என்றுதான் அறிமுகப்படுத்துவான், ஐ ஆம் பிரான்ஸ் கூட கிடையாது, ஐ ஆம் பிரிட்டிஷ் கிடையாது, ஐ ஆம் இங்கிலீஷ். தன் தாய்மொழியில் தான் தன்னை அறிமுகப்படுத்துவார். அதுபோல நீங்கள் இஸ்லாம், இந்து, கிறிஸ்தவர் அதெல்லாம் தாண்டி நாம் தமிழர், நான் தமிழர், அதான் உன் அடையாளம். அதை மனதில் வைத்துக் கொள்ளணும். குறிப்பாக என் தம்பி தங்கைகள்,
அது ரொம்ப முக்கியம். மதத்திற்கு கைத்து கட்சி வைத்தவர்களை விட, சாதிக்கு இயக்கம் கண்டவர்களை விட நாம் பெரிய படையாக திரண்டு இருப்பதற்கு காரணம் என்ன? ஆழ்ந்து சிந்தித்திருப்பார். களத்தில் நிற்க எல்லோரும் பயப்படுகிறார்கள். கல்லெறியோ குண்டெறியோ ஈட்டீரியோ பீரங்கியோ துப்பாக்கியோ எது வந்தாலும் நெஞ்சை காட்டிக்கொண்டு நிமிர்ந்து நிற்கிற மான மரவர்களாக நாம் களத்திலே நிற்க காரணம் என்ன? எதற்கு அஞ்சாத புலிப்படை. அதாங்க மிக முதன்மையானது. அது காரணம் என்ன? சாதி மத உணர்ச்சிகளை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்ற இன உணர்வை முன்னிறுத்துவதால் இவ்வளவு பெரிய கூட்டம் ஒன்று கூட முடிகிறது. என் முன்னே திரண்டிருக்கிற என் உடன் பிறந்தார்களே, இந்துக்களாக நீங்கள் பிரிந்து செல்லுங்கள், கிறிஸ்தவர்களாக பிரிந்து செல்லுங்கள், இஸ்லாமியராக கலைந்து செல்லுங்கள், தேவராக நாடாராக செட்டியாராக கோணாராக முதலியாராக பிள்ளையாக வன்னியராக பறையராக தேவேந்திரராக அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு செல்லுங்க, கவுண்டரா பிரிஞ்சு செல்லுங்க, எத்தனை எத்தனை பேர் செல்வீர்கள்? ஆனால் தமிழராக கலைந்து செல்லுங்கள், அத்தனை பேரும் ஒன்றாக செல்வீர்கள். கோட்பாடு என்பது இதுதான். தனி மனிதன் சீமான் சாலையிலே நடந்து சென்றால் விபத்து, நாம் எல்லோரும் இணைந்து சென்றால் போக்குவரத்து நிறுத்தம். இதான்டா கொள்கை, தான் கோட்பாடு. தனிமரம் தோப்பாகாது உண்மை, ஆனால் தனித்தனி மரங்கள் எல்லாம் இணைந்துதான் தோப்பாகிறது, அதுதான் அதுவும் உண்மை. சிறிய விளக்கிலே எரிகிற தீயை வாய்க்கிட்டே வருகிற காத்தை ஊதி பூ என்று ஊதி அணைத்து விட முடியும் உன்னால். ஆனால் அதே நெருப்பு அடர்ந்த காற்றுக்குள் பற்றி எரிகிற போது எந்த காற்று ஊதி அணைத்ததோ அதே காற்று ஊதி ஊதி வளர்க்கும். இதான்டா தத்துவம். விளக்கிலே எரிகிற தீ சிறுந்தி சிறிய தீ, அடர்ந்த காட்டுக்குள் பற்றி எறிகிற பெருந்தி புரட்சி தீ, அதுதான் தமிழ் நாட்டில் தமிழர் நாட்டிலே நாம் தமிழர் கட்சி பற்ற வைத்திருக்கிற புதிய அரசியல் புரட்சி தீ. இவன் எல்லாம் ஒரு ஆளா சினிமா எடுத்துக்கிட்டு இருக்கிற சின்ன பைய, இவனுக்கு என்ன தெரியும்னா எனக்கு தெரிஞ்ச எதுலையும் ஒன்னு கூட ஒருத்தனுக்கும் தெரியல. அவங்க படிச்சதே கல்வி நினைச்சிருக்காங்க, நான் ஒவ்வொரு நாளும் படிச்சுட்டு இருக்கேன்னு தெரியாம. அவன் சொல்றான் ஒரு அறிஞ படித்தவர்களிடம் படிக்காதே, படித்து கொண்டு இருப்பவர்களிடம் படிங்கிறான். அது தெரியாம என்ன பண்ணிடுவான்னு நினைச்சான். இப்ப அவனுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. சும்மாவே என்னைக்கு தூக்கம் தூங்க விட மாட்டேங்கிறீங்களே பாரு. இப்ப நாம ஒரு வாரத்துக்கு தூங்க விடாம பண்ணிட்டோம், என்ன பாடு வாடுவாரோ பாவம். இவர்கள் ஐயா முதல்வர் அவர்கள் பேசியிருக்காங்க, இது இடைத்தேர்தல் அல்ல, இடைத்தேர்தல், இடைத்தேர்தல். அதை நான் ஒத்துக்கொள்கிறேன் ஐயா, அதை ஒத்துக்கொள்கிறேன். ஏனால் இடைத்தேர்தல் தான், நீங்க கொடுத்த கொலுசு, நீங்க கொடுத்த குக்கரு, நீங்க கொடுத்த வேட்டி, அப்புறம் நீங்க கொடுத்த என்னென்ன கொடுத்துருக்காங்க, குங்கும சிமில், அப்புறம் ஸ்மார்ட் வாட்சு, அப்புறம் பணம், வேட்டி, இதையெல்லாம் வச்சு எவ்வளவு வந்திருக்குன்னு எடை போடுற தேர்தல். அதனால் இது இடைத்தேர்தல் தான், இடைத்தேர்தல் தான். அதே மாதிரி உங்களை எல்லாம் ஒரு நாள் எடை போட்டு காயலாங்கடையில் நாங்கள் நிறுத்து போடுற காலம் விரைவில் வரும். ஆமாம், பழைய அம்பாசிடர்லாம் ஒரு ஓல்டு மாடல்ங்கிறான்ல, அது மாதிரி இந்த திராவிட மாடல் அது ஓல்டு மாடல் அப்படின்னு சொல்கிற காலம் விரைவில் வரும். இந்த மாடல் வண்டி அதில் இப்போ புதுசு புதுசாக மாடல் வருது. அதனால் திராவிட மாடலெல்லாம் ஒரு நாள் திராவிட மாடல் திராவிட மாடல்னு பேசிட்டு இருக்கும்போது என் பிள்ளைகளாம் பழைய எம்பு தலைக்கு பேரிச்சம்பளம் அப்படின்னு வித்துக்கிட்டு போற காலம் வருதா இல்லையான்னு பாருங்க. இவர்கள் நம்மிடத்தில் ஆகச்சிறந்த கருத்தியல் புரட்சி இருக்கு, கருத்து இருக்கு, அவர்களிடத்துல காசு இருக்கு, அவர்கள்ட்ட பணம் இருக்கு, நமக்கிட்ட தன்மானமிக்க தமிழர் என்கிற இனம் இருக்கு. இது ரெண்டுக்குமே தான் இங்க போர் நடக்குது, ஒரு புரட்சிகர அரசியல் போர். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, போர் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல், அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர். இப்ப நாம் செய்து கொண்டிருப்பது நம் தலைவர் முன்னெடுத்தது ரத்தம் சிந்துகிற அரசியல், நாம் செய்வது
ரத்தம் சிந்தாத போர். நன்கு விளங்கணும், இப்ப நாம செய்யறது ரத்தம் சிந்தாத போர். அதுலயும் கூட அன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரத்தம் சிந்திட்டோம், அசிந்தமும் வச்சிட்டோம். எங்கள் தலைவன் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கா, துன்பத்தை கொடுத்தவனுக்கு அப்படியே திருப்பி கொடுத்துரு. அன்பை கொடுத்தவனுக்கு திருப்பி அன்பை கொடுக்கறோம்ல, அப்படிதானே செய்யறோம். ஐ லவ் யூ மீ டூங்கிறோம்ல, அது மாதிரி அது மாதிரி துன்பத்தை கொடுத்தவனுக்கு திருப்பி துன்பத்தை கொடுத்துடணும், வலியை கொடுத்தவனுக்கு அந்த வலியின் அருமையை உணர்த்திடணும். ஏன்னா உயிர் வலி எல்லாருக்கும் ஒண்ணுதான். நீங்கள விட்டுருந்தா எனக்கு மண்டவுடைய ரத்தம் வரும், நாங்கள விட்டுருந்தா உனக்கு தக்காளி சட்னி வருமா? உனக்கும் மண்டவுடைய ரத்தம் வரும் ராஜா. இதனால இந்த தேர்தலை உங்கள் பிள்ளைகள் ஒரு மாறுதலாக பார்க்கிறோம். எங்களை நீங்கள் ஆழ்ந்து கவனிக்கணும். இவர்கள் யார்? உங்கள் முன்னால் இருக்கிற இந்த மகன் யார்? என் பின்னால் வருகிற என் தம்பி தங்கைகள் யார்? எங்களுக்கு என்ன பின்புடம், என்ன அடையாளம்? ஒன்றுமே இல்லை. எங்களின் உந்து சக்தி, எங்களின் பேராற்றல், எங்களுடைய பெருமைக்குரிய தலைவன் பிரபாகரன் தான். அவன் தான் எங்கள் ஆன்ம பலம். எங்களுடைய பின்புலம் என் மொழி, என் இனத்தின் நீண்ட நெடிய வரலாறு, அதுதான் எனக்கு பின்புலம், அதுதான் என்னுடைய பேக்ரவுண்ட், அதுதான் எங்களின் முன்னவர்கள். இவ்வளவு திமிர், இவ்வளவு அஞ்சாமை, இவ்வளவு துணிவு, இவ்வளவு வீரம் என் மரபணியில் வந்த காரணம் என் முன்னவர்கள். அது ரொம்ப முதன்மையானது. என் பாட்டன் தீரன் சின்னமலைக்கு இருந்த திமிரும் அந்த வீரமும் அந்த துணிவும் ஒரு துளியளவு கூட எங்களுக்கு இல்லை என்றால் நாங்கள் அவன் இனத்தில் பிறந்தது ஈனம். நெற்கட்டும் சேவலாமே, பூலி தேவனாமே, ஒருகை பார்த்து விடலாம் என்று படையை கிளப்பி வந்த வெள்ளையர்களை எந்த இடத்தில் படையை கிளப்பினாலோ அதே இடம் வரை அடித்து விரட்டிய மானமரவன் பூலித்தேவனின் இரத்த துளி என் உடலில் ஓடவில்லை என்றால் என் பிறப்பு சந்தேகத்துக்குரியது. உலக வரலாற்றிலே ஒரு பெண்மகள் கணவன் இறந்து போனால் மூளையிலே முக்காடை போட்டுக்கொண்டு மூக்கை சிந்திக்கொண்டு அழுகிற காலம், புலம்பிக் கொண்டிருக்கிற காலம், கைப்பிள்ளையை தூக்கி கொண்டு காட்டுக்குள்ளே மறைந்து மறுபடியும் படையை கட்டி கடனை வாங்கி படையை கட்டி புரட்சிகர அரசியல் புரட்சிகர போர்படையை கட்டி இழந்த நிலத்தை மறுபடியும் வெள்ளையர்களை தோக்கடிச்சு மீட்ட மாடமரத்தின் நம்முடைய வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியார். அவள் தமிழ் பெண்குலத்தின் அடையாளம் அல்ல, தமிழ் இனத்தின் பெருமை மிகு அடையாளம், மானமிகு அடையாளம், வீர அடையாளம், நம் குலதெய்வம். அவளுடைய பரம்பரையில் நாம் வந்தது உண்மையானால் நமக்கு இந்த திமிரும் இதுவும் கொஞ்சம் தான் இருக்கு, இது பத்தல. இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கணும். எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவனெல்லாம் என்னோடு வா என்று அரகுகோல் விடுத்து அழைத்து எட்டு நாள் சண்டை போட்ட மராட்டிய மன்னன் சிவாஜியை இவர்கள் வீர அடையாளம் என்று காட்டி வருகிறார்கள். எட்டு மாதங்கள் வெள்ளையனை ஏத்து சண்டை போட்டவன் நம்முடைய பாட்டன்கள் மருதி இருவர்கள். நம்முடைய பாட்டன் அழகுமுத்துக்கோன் வெள்ளையர்கள் துப்பாக்கியை தூக்கி வரும்போது உன் துப்பாக்கியின் தோட்டா என் ஆட்டு புழுக்கைக்கு சமமடா என்று வீர முழக்கமிட்டு களத்திலே வாய்ந்த மரவன் சிறைபிடித்து நிற்கிற போது தோற்றாலும் வரலாறு எங்களை வீர மரவர்களாக எழுதும், வென்றாலும் உங்களை துரோகி என்றுதான் எழுதும் என்று பதிவு செய்தவன் நம்முடைய மூதாதை அழகுமுத்துக்கோன். நம் பாட்டன் சுந்தரலிங்கனார் மன்னர் கட்டப்பொம்மர் கோட்டை விட்டு வெளியேறி விட்டார், என்னை தாண்டித்தான் இந்த கோட்டையை வெள்ளைக்காரன் தொட முடியும் என்று எட்டு நாட்கள் கோட்டையின் வாசலிலே நின்று ஒற்றை மரவனாக சண்டை செய்த மாணமரவன் நம்முடைய பாட்டன் சுந்தரலிங்கரான் என்பதை நீ நினைவில் வச்சிருந்தோம். நீ சொம்பி கூட்டம் கிடையாது, நீ வீர பரம்பரை தமிழன், தானா நாடி நரம்பலா முறுக்கேறி அப்படி நிமிரணும். சும்மா கையேந்திட்டு இவன்ட்ட நீ நினைச்சு பாரு, ஒரு நொடி நினைச்சு பாருவன். இந்த காலத்தில் இவ்வளவு அறிவு கல்வி வளர்ந்த காலத்திலேயே காசை கொடுத்து
ஏழ்மை வறுமையை பயன்படுத்தி மக்கள்கிட்ட காசு கொடுத்து வாக்க பறிச்சு அதிகாரத்துக்கு வந்துட முடியுங்கிற நிலை இருக்குமானால் உன் பிள்ளைகளை எந்த நிலையில் விட்டுவிட்டு போவாய்? உன் மரணத்திற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கை நிலை என்னவாக இருக்கும் என்று சிந்திச்சுப்பார். இன்னைக்கே குடிக்க தண்ணி இல்லை, படிக்க நல்ல கல்வி இல்லை, படிச்சா வேலை இல்லை, நடக்க பாதை இல்லை, எரிக்க மின்சாரம் இல்லை. இன்னைக்கே இந்த நிலை. அப்போ இந்த நிலையை ஒழித்து ஒரு தூய அரசியலை கட்டி அமைத்து மக்களுக்கான நல்லாட்சியை மலர் செய்வதற்கான கடமையும் பொறுப்பும் நமக்கு தான் இருக்கு. ஒண்ணுமில்ல, பெரிய படையை நடத்தி போர் நடத்தின ஒரே ஒரு வாக்கு, அவை தூக்கு. ஈழ தேசத்தில் இனவிடுதல் களத்தில் சிங்களன் ஆயுதத்தை வச்சு நம்மளை அழித்தான். எந்த ஆயத்தை எடுத்து நம் இன மக்களை அழித்து ஒழிக்கிறாரோ அதே ஆயத்தை எடுத்துத்தான் நம் இன மக்களை காப்பாற்ற முடியும் என்ற நிலைக்கு நம் தலைவர் தள்ளப்பட்டார். அவன் மொழியிலேயே அவனுக்கு பேசினால் தான் புரியும். அவன் மொழி ஆயுத மொழி, அதனால் அவர் துவக்கை தூக்கினார். ஆனால் அது களம் வேறு, காலம் வேறு, நிலம் வேறு. இந்த நிலத்திலே நிற்கிற அவன் பிள்ளைகள் நமக்கு இவர்கள் எப்படி வலிமை பெற்றார்கள்? நம் ஆத்தாளப்பன், அண்ணன், தம்பி, சித்தப்பன், பெரியப்பன், மாமன், மைத்துனன், தாத்தா, பாட்டி வாக்கை வாங்கி வலிமை பெற்று அதிகாரத்திற்கு வந்து நம்மளை அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்துகிறார்கள். இப்ப உனக்கு என்ன தெரியுது? தலைவன் தூக்க வேண்டிய இடத்தில் இருந்தது துவக்கு, நாம் தூக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறது வாக்கு. அதை தூக்கு, விவசாய சின்னத்தில் அழுத்து, இவனை தாக்கு. அதுதான் இருக்கிற வழி. ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் அதிகாரத்தில் அமர வச்சு பாருங்க. பூமியின் சொர்க்கமாக என் தாய் நிலம் தமிழகத்தை, தமிழ்நாட்டை மாற்றி படைக்கிறனா இல்ல? பாலியல் தொந்தரவு, பிள்ளைய தாலி எடுத்துட்டு போனா, காதை எடுத்துட்டு போனா, வன்புணர்வு செஞ்சான், கூட்டு வன்புணர்வு செஞ்சான், வீட்டுக்குள்ள குதிச்சு கொள்ளையடிச்சான், பாட்டியை கொண்டு நகை அறுத்தான், ஒன்னு இருக்காது. 6 வயசு குழந்தைய கற்பழிச்சு கொண்டுட்டான். ஆ, வண்டியை ஓட்டு. அல்லாதீங்க, ஒரு 10 நிமிஷத்துல வரேன். யாராவே நடுச்சாலையில் வச்சு போடுறான் அவனு. ஏன் போட்டான் என்று கேட்பேன். என் பிள்ளைகளை தொட்டா அவன் நெஞ்சில வாயும் ஒரு தோட்டம். அங்க முடிஞ்சா அவன் அடக்கம் பண்ணியா? என்னை மன்னிச்சுக்கிறேன், இனிமே அவன் செய்ய மாட்டான். இப்ப பிள்ளை அடக்கம் பண்ணுங்க, செட்டில் ஆயிரும் பிரச்சனை. மீட்டும் மீட்டும் அவர் அன்பை தந்தார், அன்பை திருப்பி கொடுத்தார். நெல்லை விதைத்தால் புல்லு முளைக்காது, முள்ளு முளைக்காது, நெல்லு தான் முளைக்கும். அன்பை விதைத்தால் அன்பு முளைக்கும், பம்பை விதைத்தால் வம்பு முளைக்கும். அதுதான் ரஜா. உலகம் பூரா இருக்கிற மரபு அதுதான். அதே என்னப்பா பிரச்சனை, என்னப்பா பிரச்சனை? அமைதியா இருக்க விடுங்க பாவங்கள. என் அன்பிற்குரிய சொந்தங்கள், உங்களை வந்து உங்களை நம்பி வந்து நிற்கிற பிள்ளைகளை நீங்கள் கைவிட்டுவிடக்கூடாது. நான் உங்கள்கிட்ட அன்பா உங்கள் மகன், உரிமை இருக்கு, உறவு இருக்கு. அந்த உரிமையோடும் உறவோடும் நான் என் மக்கள்கிட்ட நான் கேட்க விரும்புவது, என்னை விட இந்த மண்ணை, இந்த மக்களை நேசிக்கிறதுக்கு இனிமேல் ஒரு மகன் பிறந்து வந்தா தான். உங்களை பேரன்பு கொண்டு நேசித்து நிற்கிற மகன், இதை விட எங்கள் அன்பை உங்களுக்கு வெளிக்காட்ட முடியாது. இதை விட எங்களை கடுமையான உழைப்பை உங்களுக்கு வெளிக்காட்ட முடியாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். உலகங்களும் புரட்சி இப்படிதான் நடந்திருக்குது. சீன பெருந்தேசத்தில் மாசித்துங், வியட்நாமில் ஹோசிமின், கியூவாவில் ஃபெடல் காஸ்ட்ரோ செய்கிறீரா? இத்தனை புரட்சியாளர்களும் இப்படித்தான் புரட்சியை முன்னெடுத்தார்கள், இப்படித்தான் எடுத்தார்கள். அதே போலதான் ஈழ தேசத்தில் எங்கள் தலைவனும் ஒரு புரட்சியை முன்னெடுத்தார். அது கருவி ஏந்தனமா, கருத்தை ஏந்தனமா?
ஆயுதம் எந்தனுமா அறிவை எந்தனுமா என்பதை காலமும் களமும் தான் தீர்மானிக்குது. இந்த பிள்ளைகளுக்கு காலமும் களமும் கருத்தியல் புரட்சி, ஆயுதம் அவசியமில்லை, அறிவாயுதத்தை ஏந்து என்று கையெழுத்திருக்கிறது ஏந்துகிறோம். நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்துகளுக்கு கோட்பாடுகளுக்கு ஒரு எதிர்கருத்தும் இல்லை. சாக்ரட்டிஸ் சொல்றான், வாதத்தில் தோற்பவன் அவதூரை கையில் எடுத்து விடுவான். உன்னை அவதூறா போய் போய்யா பிஸ்ட் அலையிறது. எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது, அவதூரை கடந்து செல்ல முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது. அதனால் நாங்கள் அதெல்லாம் போ இடது தள்ளிவிட்டு போயிட்டே இருப்போம். அதனால இன்னொரு மக்கள், ஈரோட்டு கிழக்கு வாழ் மக்கள், ஒரு புரட்சிகர தேர்தல் முடிவை எழுதுங்கள். தமிழர் இன வரலாற்றில் ஈரோட்டில் வாழ்கிற மக்கள், இந்த மண்ணில் பெரியார் பிறந்தார் பெரியார் பிறந்தார் என்று பெருமை பேசிக் கொண்டிருக்கிற இடையில், ஒரு இடைத்தேர்தலில் ஈரோட்டு வாழ் மக்கள் ஒரு புரட்சிகர அரசியல் முடிவை எழுதினார்கள் என்று வரலாற்றில் பெரும்பேரை பெறுவோம். ஈரோட்டு கிழக்கில் விடிந்தது தமிழர் இன மக்களுக்கான விடியல், விடிவு. நீண்ட காலமாக இந்த மண்ணை சுரண்டி கொளுத்து கரையான் போல செல்லரித்துக் கொண்டிருந்த அந்த திராவிட கரையான்களுக்கு வந்தது முடிவு, தமிழ் தேசிய அரசியலுக்கு வந்தது விடிவு என்று எழுதுங்கள். அந்த முடிவை எழுதுங்கள். அவர்கள் கொடுத்த காசுக்கும் கொலுசுக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் குக்கருக்கும் இப்போது ஒரு ஸ்மார்ட் வாட்ச் எது கொடுக்குறாங்க, ஸ்மார்ட் வாட்ச். நான் என்ன சொல்கிறேன், இவங்க இதெல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ அதிமுக வந்து வீட்டுக்கு ஒரு மூட்டை அரிசி கொடுக்குதுங்கிறாங்க. இவங்க 3000 கொடுத்தாங்கங்கிறாங்க, அதிமுக 2000 கொடுத்தாங்கங்கிறாங்க. கொடுத்தாங்க, யாரால கொடுத்தாங்க? இந்த மகனால் தான் கொடுத்தாங்க. நான் உண்மையிலே சொல்றேன், சத்தியமா சொல்றேன், நான் இல்ல என் பிள்ளைகள் இல்லைன்னா உங்களுக்கு 500-200 கதை முடிஞ்சிருக்கும். போட்டி அவங்க ரெண்டு பேருக்குமா இருந்தா அவங்க ஒரு இவர் 200 அவர் 300 கொடுத்து முடிச்சிருப்பாங்க. இடையில ஒரு புலி பாயுது பாருங்க, ரெண்டு கையிலையும் நகங்கள் கிழிச்சு கொண்டு திராவிட பன்னிகளை அடிச்சு வேட்டையாட புலிகள் பாயும் போது வாக்குக்கான மதிப்பு விலை ஏறிக்கொண்டே போகுது. எப்படி ஏறுது? எரிவாயு உருளை, எரிகாற்று உருளை விலை ஏறுது, பால் விலை ஏறுது, அரிசி விலை ஏறுது, மின்கட்டண விலை ஏறுது, நூல் விலை ஏறுது, சொத்து வரி ஏறுது, எல்லாமே ஏறுது. வாக்குக்கான காசு ஏறுது, என்னால் ஏறுது. அதுக்காவது இந்த மகனுக்கு போட்டு விடுங்க. ரொம்ப நன்றிடா மகனே, 15,000 கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. எனக்கு அரிசி ஒரு மூட்டை கொடுத்தான். அம்மா அரிசியை வாங்கிட்டு வாக்கு போட்டுறாதீங்கம்மா, வாக்கு அரிசி போட்டு விட்டுருங்கம்மா. அம்மா அப்பா அவங்களுக்கு ஒரு வாக்கு அரிசி போட்டு விட்டுருங்கம்மா. நல்லா இருப்பீங்க. நீங்க 50 தாயே, என் தந்தையே, தங்கச்சிகளே, 50 ரெட்டலைக்கு போட்டு உதயசூரியனுக்கு போட்டு எங்களையெல்லாம் உங்கள் பிள்ளைகளை நடு ரோட்டில் போட்டியில தாயே, நல்லா இருப்பிய. கத்தி சா முடியலம்மா, தொண்டையெல்லாம் புண்ணா போச்சு, அடிவேர் வலிக்க எடுத்து பேசுகிறேன்னம்மா. நல்லா இருப்பிய, ஒரு ஓட்ட, ஒரே ஒரு ஓட்டு. நீங்கள் கேட்டு ஒரு தடவை படுத்து வச்சு. ஆமாம், இந்த பயல்களுக்கே ரொம்ப நாளாக ஒரு அம்மா சொல்கிறாங்க, என் பையன் வெளியில் இருந்து ஃபோன் அடித்து சொன்னான், சீமானுக்கு போடு, விவசாயிக்கு போடணும். ஆமா போடும், அப்பதான் இவங்க கொட்டமும் அடங்கும்னு. அதுக்காவது போடுங்கம்மா, அதுக்காவது போடுங்கம்மா. அம்மா காலையில ஒரு கருத்து படம் பார்த்தம்மா, ஒரு அம்மா யம தர்ம ராஜாட்ட கும்பிடுதுமா, நாங்க என்ன உனக்கு பாவம் பண்ணோம், எங்க ஊர் எம்எல்ஏவை கூட்டிட்டு போவேன் சீக்கிரம், எங்க தொகுதியிலையும் ஒரு இடைத்தேர்தல் வரட்டும், நீ நல்லா இருப்ப. உனக்கு கருணை இல்லையா, உனக்கு கண் இல்லையா, உனக்கு என்ன நாங்க செய்யல, நான் எதையாவது செய்யறேன், எங்க ஊர் எம்எல்ஏ மட்டும் கூட்டிட்டு போயிரு, நல்லா இருப்ப. ஐயா ஈரோட்டு கிழக்கு மாதிரி எங்களுக்கு ஒரு இடைத்தேர்தல் வரட்டும்னு சனம் கும்பிடு.
அடிக்கடி கூட்டிட்டு போயிடாதே மதுரை மராசா, இந்த தேர்தலுக்கு வேலை செய்யவே காசுக்கு கடும்பாடு பட்டுட்டேன், என் பிள்ளைகளுக்கு ஒழுங்கான சோறு போட முடியல, தங்க இடம் கொடுக்க முடியல, ரொம்ப கஷ்டம். இது மாதிரி பல ஆயிரம் மடங்கு கூட்டம் வெளியில இருக்கு, வர்றதுக்கு அவனுக்கும் காசு இல்லை, எனக்கும் தங்க வைக்க காசு இல்லை, சோறு போட காசு இல்லை. எமதர்மா ஒரு கொஞ்சம் இடைவெளி விட்டு இடையில விட்டு தூக்கு, இடைவெளி விட்டு தூக்கு. ஈரோட்டு வாழ் மக்களை நான் பெரிது நேசிக்கிறேன், பெரிது நம்புறேன். ஒட்டுமொத்த என் இன மக்களை நான் நேசிக்கிறேன். இந்த மண்ணில் வாழும் எல்லா மக்களையும் நாங்கள் நேசிக்கிறோம், பேரன்பு கொண்டு கதலிக்கிறோம். ஒன்றை நான் சொல்லுவேன், தமிழ் இன மக்களினுடைய தன்மானம் பற்றி உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அவன் உழுது விளைக்கிற காட்டை அடமான வைப்பான், குடியிருக்கிற வீட்டை அடமான வைப்பான், கட்டிய பொண்டாட்டியின் தாலியை கூட அடமான வைப்பான், ஆனால் தன்மானத்தை ஒருபோதும் அடமான வைக்க மாட்டான். தன்மானமும் இனமானமும் தண்ணீர் கண்கள் என்று வாழ்கிற இன மக்கள் தமிழ் இன மக்கள். அவனுக்கு உயிர் எது? மூன்று எழுத்திலின் மூச்சு இருக்குமென்ற மாதிரி தமிழ் அவனுக்கு உயிர். தமிழ் எது? மானம், வீரம், அறம், இது மூன்றும் தான் தமிழ். இதன் வழி நின்று வாழ்கிற மான மறவர்கள் தமிழ் இளம் மக்கள், தமிழ் இன மக்கள் தன்மானத்தை இனமானத்தை ஒருபோதும் அடமான வைக்க மாட்டார்கள். நீ 15,000 கொடு, 50,000 கொடு, 100,000 கொடு, 5,00,000 கொடு, 5 கோடியை கூட கொடு, எல்லாத்தையும் வாங்கி அப்படி வைப்பான், வாக்கை விவசாயிக்கு போடுவான். அவனுக்கு தெரியும் அது ஒரு காலம். நீங்க கருத்து கணிப்புன்னு ஒரு ஒரு இது வேலை இல்லாதவன் சும்மா தெருவில் நீங்கள் யாருக்கு போடுவிய? அதுலேயே என்னை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு மனசே வராது. அதுலேயே இளைய தலைமுறை வாக்குகள் 29.5% நாம் தமிழர் கட்சிக்கு தாங்குறான். இன்னும் 20% வாக்காளர்கள் எந்த முடிவும் எடுக்கவில்லை. அது அவன் சொந்த முடிவு, என் முடிவு, எனக்கானது. என்ன வேணாலும் நடக்கலாம், புரட்சிங்கிறது இப்படி தான் நடந்திருக்கு. ஒரு நொடியில் மாற்றம் வந்துடும், தூக்கி போட்டுருவான். நீ பாரு, 2ஆம் தேதி பல பேர் நெஞ்சு வழியில் மருத்துவமனைக்கு போவான் பாச்சேரு, பல பேர் போவான். நான் தான் சொல்கிறேன், எங்கள் ஆத்தாள் அப்பனுக்கு நான் அந்த அரசியலை செய்யலை, என்ன சோர்ந்துருவேன்னு நினைக்கிறான். வானூர்தி நிலையத்தில் வந்துட்டு அண்ணா, நான் டெல்லியில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் படிக்கிறேன்னா, நான் உன்னை நம்பி தான் நம்ப படிக்கிறேன், நீ தொடர்ச்சியாக நமக்கு வாக்கு போடலைன்னு கோவத்தில் விபத்தில் ஏதாவது பண்ணிடாதண்ணா, வேணான்னு பண்ணிடாதண்ணா, அண்ணா எங்களை கைவிட்டுறாதண்ணா, நாங்கள் இருக்கோம்னா உனக்குண்ணா, அண்ணா அவன் பேச்சே போயிட்டுருக்கான், போடா போடா, நான் கைவிடுறாளாடா, போடா அப்படி படிக்கிற வேலையை போடுறானா, அண்ணா நான் மட்டும் இல்லை நிறைய பேர் நாங்கள் இருக்கோம்னா அண்ணா அப்படின்றான். ஒருத்தனா உசிலம்பட்டியில் ஐயா தேவர சிலைக்கு மாலை போட்டு போயிட்டு இருக்கு, கண்ணாடியை தட்டான், 10 பேர் வந்து சின்ன சின்ன பசங்க, இறக்கு கண்ணாடியா, நாங்க இருக்க நீ தைரியமாரு. எப்படி தெரியுமா எங்கால உசுல் மட்டில் எனக்கு எப்படி சோறு போட தெரியுமா? ஏப்பா சீமா ஐயா சாப்பிட்டு வா அப்பா, ஏய் சமைச்சாச்சு என்ன உட்காரப்பா, சாப்பிட்டு பாப்பா, சாப்பிடல என்ன கட்டி வச்சு அடிச்சு போடுவான் அன்பு, அப்படி வெளிக்காட்டுவாங்க எங்காலு. அது மாதிரி இந்த ரெண்டு பக்கம் நிற்கிறேன், இந்த மாதிரி பசங்க இருக்காங்களே, எந்த கட்சிக்கு வருவான்னு நினைக்கிறாங்களா? யாருக்கு வருவான்னு நினைக்கிற? பேரணியில் நடக்கிறான் பாரு, எப்படி நடக்கிறான் பாரு, என்ன ஒழுங்கு, உயிர் காக்கும் அவசர ஊர்தி வந்தால் சரசரன்னு ஆள் விளக்கி விடுவான், ஓடுவான், வழி கொடுப்பான். எந்த கட்சி வேட்பாளர் அப்படி உட்கார வச்சு பேசியிருக்கு உலகத்தில்? சொல்ல கடைசி வரைக்கும் இப்படியே நிற்கணும். காலையில் மந்திரி, சாயந்தரம் எந்திரி. அவர் வந்து அடிக்கடி பதவியேற்பு விழா நடந்தால் அது வந்து அதிமுக, அடிக்கடி பாராட்டு விழா நடந்தால் திமுக. இதான் ரெண்டு கட்சிக்கு இருக்கிற ஆட்சிக்கும் வித்தியாசம். அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் ஒருத்தர், அவர் வந்து எம்எல்ஏ மந்திரியாக இருக்காரு, பொண்ணு கட்டு போகிறாரு, மந்திரிக்கு பொண்ணு கிடைக்காதா கொடுத்துருவாங்கன்னு நினச்சி, இல்லைங்க மன்னிச்சுக்கணுங்கன்ட்டு. ஏங்க பொண்ணு கட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள மந்திரி இருக்குமா இல்லையான்னு தெரியாது, இது எதுக்குங்க?
அந்த அம்மா காலையில் மந்திரின்னு அறிவிக்கும், சாயந்தரம் எந்திரின்னு அறிவிச்சு விட்டுரும். அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்கண்ணு, அந்த மாதிரிலாம் கிடையாது. என் தங்கச்சிக்கு எப்படி சொத்து இருக்கும், தேர்தலில் எவ்வளவு செலவு பண்ணுவா, இதெல்லாம் பார்க்க கிடையாது. உறுதியாக இருப்பாளா? ஒரு கோடி கொடுத்தாலும் நான், நீ ஒரு கோடி கொடுக்குற வேலை வாங்கிக்கிட்டு வேலைக்குன்னு சொல்லும்போது அதுக்கு 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 அடிபணியாமல் இருப்பாளா? இருப்பா. அப்போ அவ தான் வேட்பாளர். இவ்வளோதான் எங்களுக்கு. அதனால் என் அன்பு மக்கள்கிட்ட வேண்டேன், இந்த உட்கார இந்த அஞ்சுக்கும் பத்துக்கும் இவங்க கொடுத்த காசுக்கும் பணத்துக்கும் நீங்கள் விலை போயிட்டீங்கிற அந்த பழி சொல்றதுல அது என் இன மக்களுக்கு வேண்டாம். இதை கொடுத்தாலும் அதை பொருள்படுத்தாது. எங்களுக்கு காசு பணம் அரிசி வேட்டி சேலை இது எல்லாத்தையும் விட மானம் தான் பெரிது என்று கருதி நீங்கள் வேளாண் குடிமகன் விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். தன்மானத்தோடு இன மக்கள் தலை நிமிருங்கள். இனிமேல் இந்த தேர்தலில் நீங்கள் கொடுக்கிற முடிவு தமிழ்நாட்டில் எல்லா தொகுதிக்கும் வர வேண்டும். ஒரு விடிவு. எவனும் காசு கொடுக்க பயப்படும். காசை கொடுத்தால் மக்களிடத்திலே வாக்கு வாங்கிவிட முடியும் என்கிற நம்பிக்கையை தகருங்கள். ஐயா அப்துல் கலாம் போதிக்கிறார் நமக்கு, நீ பட்டறை கல்லாக இருந்தால் அடி தாங்கு, சம்மட்டியாக மாறினால் ஓங்கி அடி என்கிறார். இதுவரை நீங்கள் பட்டறைக்கல்லாக இருந்து அடிதாங்கி விட்டீர்கள். இப்போது உங்கள் பிள்ளைகள் சம்மட்டியாக மாறி நிற்கிறோம், ஓங்கி அடித்து தகர்த்தறிவோம். உங்கள் நிக்க முன்னால் நிற்கிற பிள்ளைகளை பாருங்கள். என் உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்கேன் பெற்றோர்களே, எல்லா பறவைகளும் மழை பெய்தால் கூட்டை நோக்கி பறக்கும். ஆனால் கழுகு இருக்கிறதே, அது மேகத்தை கிழித்துக் கொண்டு மேலே போய் பறக்கும். உங்கள் பிள்ளைகள் உருவத்தில் சிறியவர்கள், வயதில் சின்னவர்கள், பொருளாதாரத்தில் எளியவர்கள், வறியவர்கள், ஆனால் வலிமையில் மிகப்பெரியவர்கள். நாங்கள் மேகத்தை கிழித்துக் கொண்டு பறக்கிற கழுகை போல உறுதியானவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். தொடர்ச்சியா தோக்கரிய சீமான், உனக்கு சோறு வரல வராது. ஒரு சிற்பி பெரும் பாறையை உடைக்கிறான் உடைக்கிறான், கொத்துறான் 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 கொத்துறான், கொத்தி கொண்டே இருக்கான். 10,000 முறைகள் கொத்துகிறான். அந்த கல்லில் சிறு பிளவு கூட வரல, சின்ன கீறல் கூட விடல, நம்பிக்கையோடு கொத்து கொண்டிருக்கிறான். அதுல என்ன வரும், எப்படி உருவாகும் என்பது தெரியாமல் 10,000 முறை தொடர்ச்சியாக கொத்தி கொண்டிருக்கிறானே, அதுதான் சாதனைக்கு தேவையான ஒன்று. மூங்கில் இருக்கிறதே, அது சாதாரணமாக 5 மாடி உயரத்திற்கு வளரும். ஆனால் விழுந்த உடனேயே, பூமியில் விழுந்த உடனேயே விதை முளைப்பதில்லை. என் உடன் பிறந்தார்களே, முளைப்பதில்லை, பல ஆண்டுகளாகும். அதிலும் குறிப்பாக சீன மூங்கில் 5 ஆண்டுகளாகும், 5 ஆண்டுகள் அது முளைப்பதற்கு. ஒரு விவசாயி தன் தோட்டத்தில் மூங்கில் விதையில விதைச்சிட்டான், அது முளைக்கவே இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக சோர்வின்றி ஓராண்டு இல்லை, 2 ஆண்டு இல்லை, 4 ஆண்டு இல்லை, 5 ஆண்டு இல்லை, 9 ஆண்டுகள் ஊத்துறான். 9 ஆண்டுகள் ஊத்துறான். ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு வந்து அந்த வயலை பார்த்தே இருக்கான், முளைக்கல, ஆனால் தண்ணி ஊத்திட்டே இருக்கான். 9வது ஆண்டு ஒரு நாள் வரும்போது அவனுக்கு பதிவான மகத்துல மலர்ச்சி, எல்லா மூங்கிலும் முளைச்சிருச்சு. எப்படி இருக்கு பாருங்க, 5 ஆண்டுகள் 9 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளுது மூங்கில் முளைச்சி வர்றதுக்கு, குறிப்பாக சீன மூங்கில் 5 ஆண்டுகள். ஆனால் 5 வாரத்தில் 50 அடி உயரத்திற்கு வளர்ந்துருது. 5 வாரம்தான், ஆனால் முளைப்பதற்கு 5 ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட அந்த மூங்கில் 5 வாரத்தில் 50 அடி உயரத்திற்கு வளர்ந்து விடுகிறது. என்ன சொல்ல வராம, 5 வாரத்தில் 50 அடி உயரத்திற்கு வளர்கிற அந்த வலிமையை, அந்த உறுதியை இந்த வேர் மண்ணுக்குள்ளேயே தயாரித்துக் கொண்டிருக்குதுங்கிறான். அவளை உறுதியான வேரை 5 ஆண்டுகள் தயாரித்துக் கொண்டிருக்குதுங்கிறான். அதைத்தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இவ்வளவு காலமும் நாங்கள் உறுதியாக நிற்பதற்கு, உயர்ந்து நிற்பதற்கு வலிமையான வேர்களை இவ்வளவு காலம் தயாரித்துக் கொண்டிருந்தோம். இப்போது முளைக்க தொடங்கி இருக்கிறோம். இனி எங்கள் உயரம் விண்ணை தொடும்.
அந்த தொடர்ச்சியா ஒருத்தன் 9 ஆண்டுகள் தனி ஊத்திட்டு இருந்தான்ல, வேற யாரும் இல்ல, இவன் தான், இவன் தான். ஊத்திக்கிட்டே இருப்பேன் முளைக்கே, ஒரு ஆளா ஊத்துனேன், இப்ப லட்சக்கணக்கா சேர்ந்து ஊத்துறோம். புரியுதா? இப்ப பாதி பேருக்கு பேச நேரம் கொடுக்கல, அவன் கோச்சுக்க மாட்டான், எனக்கு தெரியும், தெரியும் அவனுக்கு, அவனுக்கு தெரியும், நல்ல உணவு கொடுக்க முடியல, அண்ணனால தங்க வைக்க முடியல, சும்மா பொட்டல்ல சார பாய விரிச்சு கேட்டுருந்தேன், பிள்ளை எப்படி படுத்துருக்காங்க, ஒரு கொட்டையை போட்டு படுக்க முடியுது, வரும் இரு, கோட்டையை பிடிக்க போறவனுக்கு கொட்டையில் இன்னைக்கு படுக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு விடு பார்த்துக்குருவேன், விடு ஒன்றும் இல்லை, விடு விடு. அதான் உறுதியாக வெல்லுவோம். நம்மளை எவ்வளோ பயங்காட்டினாங்க, இப்போ நம்ம எத்தனை பேரை பயங்காட்டிகிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு நடக்குது, தமாளிக்க முடியாது நம்மள அவங்களால. அவன் எல்லாம் இல்லை சார், அவன்கிட்ட மட்டும் வாயை கொடுத்துடாத, வாயை கொடுத்துடாத, கொண்டே வருவா அப்படின்ட்டு. இவர்கள் கொள்ளையடிப்பார்கள், கூடி கொள்ளையடிப்பார்கள். திமுகவுக்கு மட்டும் 1 மாதம் வசூல் எவ்வளவு எவ்வளவு? அவங்க வீட்டில் மாப்பிள்ள வசூலிக்கிறாரு. சபரிசு சபரிசு 5 நிமிஷம் கிரேஸ் டைம் கொடுங்க, கிரேஸ் டைம். வழக்கு தானே, எம்எல்ஏ தானே, அடிக்கடி ஈரோட்டுக்கு வர வேண்டியது இருக்குது. ஏற்கனவே ஒரு வன்கொடுமை வழக்கு போட்டிருக்கீங்க, இருங்க, என் கடிகாரம் இன்னும் 5 நிமிஷம் காட்டுதுங்க, இன்னும் 5 நிமிஷம் காட்டுது. அவர் மாப்பிள்ள சபரிசம் ஒரு ஒரு காசு ஒரு சேமிப்பு, அங்கிட்டு தம்பி உதய கூட ரத்தீஷ்னு ஒரு தம்பி இருக்கிறாரு, அவருக்கு அவர் ஒரு சேமிப்பு. அங்கிட்டு அவருடைய அண்ணன் சர்வேசன், அவர் லண்டனில் இந்திய தூதரகத்தில் அவரும் அவர் மனைவி வேலை செய்கிறாங்க. இந்த காசுகள் போகுது, எனக்கு ஒரு தகவல் சொல்கிறாங்க, இந்த மாப்பிள்ள சபரிசனும் ரத்தீசனும் சேர்ந்து ஆஸ்திரியாவில் ஒரு வங்கி தொடங்க போகிறாங்களாம், பேங்க்கு. நான் நினச்சேன் எதுக்கடா இன்னொருத்தன் பேங்கில் போய் நம்ம பணத்தை போடணும், நம்மளே ஒரு பேங்கை வாங்கி அதில் ஓட்டுருவோம் அப்படின்னு. இதெல்லாம் எதில் வருது? திராவிட மாடல் வளர்ச்சியில் வருது. இவங்க அந்நிய முதலீடு கொண்டு வர்றது எப்படி தெரியுமில்ல, ஏற்கனவே பணத்தை கொண்டு அங்கே வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு போய் துபாய், இந்த சேக்குகளோட ஒரு படம், முதலாளிகளோட ஒரு படம், அங்கே வச்சுருக்காங்க காசு, இவங்க திருப்பி கொண்டு வருது, அந்நிய முதலாளிகள் இங்கே வந்து முதலீடு செய்கிறார்கள், அந்நிய முதலீடு. இதையும் இந்த மக்கள் நம்பிக்கிட்டு ஒரு கூட்டம். இதையெல்லாம் மாற்றணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது, ஒரே வழி வழிதான் இருக்குது. என் அன்பு தங்கை மேனகாவுக்கு நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஓட்டு போட போற பொண்ணை ஒதுங்கி நிற்காத, கண்ட கண்ட சின்னம் கண்டு கலங்கி நிற்காத, உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னையே, உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். நாளோறும் பாடுபட்டோம், ஆனாலும் துன்பப்பட்டோம், யாராருக்கோ ஓட்ட போட்டோம், ஓட்டாண்டி ஆகி புட்டோம், இந்த நிலை மாற நான் வேற என்ன கூறைய, இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற. ஓட்டு போட போற உன்ன, ஓட்டு போட போற அம்மா, ஓட்டு போட போற அப்பா ஒதுங்கி நிற்காத, கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத, உழைக்கு மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை நாம் தமிழரின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும், ஒரு புரட்சிகர அரசியல் தீர்வை 27ஆம் தேதி நடக்க இருக்கிற வாக்குப்பதிவிலே நீங்கள் நிகழ்த்துங்கள். மே 2ஆம் தேதி அதை வெளிப்படுத்துங்கள். என் உயிர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் நன்றியும். உங்களுடைய சின்னம் விவசாயி, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் என் அன்பு தங்கை மேனகா நவநீதன், மேனகா நவநீதன், நாம் தமிழர். நிதி பங்களிப்பு திருப்பூர் வடக்கு தொகுதி, குமுடிப்பூண்டி தொகுதி தங்கை சரண், நிதி பங்களிப்பு.